டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸின் சிஇஓவான இலான் மஸ்க் இன்னைக்கு இந்திய நேரப்படி காலையில் 100 மில்லியன் யூஎஸ் டாலர் பிரைஸ் தரப்போதா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ருப்பியில் 730 கோடிக்கும் மேலே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெர்சடைல் வாய்ஸ். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸின் சிஇஓவான பில்லியனர் இலான் மஸ்க் ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெஸ்ட் கார்பன் கேப்சர் டெக்னாலஜிக்கு 100 மில்லியன் யூஎஸ் டாலர் பிரைஸ் தருவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குளோபல் வார்மிங் எமிஷனை கேப்சர் பண்ணுறது, கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பல பிளான்ஸ் ஒரு முக்கியமான பகுதியாக மாறிட்டு வருது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜியில மிக குறைந்த முன்னேற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. காற்றுல இருந்த கார்பனை வெளியே எடுப்பதை விட உமிழ்வு குறைப்பதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரிஸ் ஜீரோ எமிஷன் டார்கெட்டை பூர்த்தி செய்யணும்னா கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்றதுல இன்னும் கூர்மையான உயர்வு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் கார்பன் கேப்சர் டெக்னாலஜிக்கு நான் 100 மில்லியன் யூஎஸ் டாலர் டொனேட் பண்ணுறேன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்னொரு ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீடைல்ஸ் நெக்ஸ்ட் வீக்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இவர் ட்வீட் பண்ண சில நிமிஷத்துலேயே 10,000 லைக்ஸ் அண்ட் 1,000-க்கும் மேலே ரீட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ லட்சக்கணக்கான லைக்ஸ் அண்ட் 20,000-க்கும் மேலே ரீட்வீட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டெஸ்லா அஃபீஷியல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு உடனடியாக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இன்டர்நெட் பேமெண்ட் கம்பெனியான பேபால் ஹோல்டிங்ஸோட சேர்ந்து நிறுவிய இலான் மஸ்க் இப்போ உலகின் மிக எதிர்கால நிறுவனங்களில் சிலவற்றை வழி நடத்துறாரு. டெஸ்லாவை தவிர அவர் ராக்கெட் நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் அண்ட் நியூராலிங்க் தலைமை தாங்குறாரு. இந்த நியூராலிங்க் ஹியூமன் பிரெயினை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றதுக்கு அல்ட்ரா ஹை பேண்ட்வித் பிரெயின் மிஷினை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. புதிதாக பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கிளைமேட் சேஞ்சை சமாளிப்பதற்கான தனது பெரும் திட்டத்தின் ஒரு பகுதியா கார்பன் கேப்சர் டெக்னாலஜி விரைவுபடுத்துவதா உறுதி அளிச்சிருக்காரு. யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியில புதைப்படிவ ஆற்றலுக்கான முதன்மை துணை உதவி செயலாளரா கார்பன் ரிமூவல் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா ஜெனிஃபர் வில்காக்சன் நியமிச்சிருக்காங்க. குளோபல் வார்மிங் மற்றும் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்காக பல பேர் பல நாடுகள்ல இந்த மாதிரி நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from Mrs. Estelle Voice.